அந்த கடையில் இருக்கிற ஒரு அக்கா கிட்டையும் கேட்டேன். அந்த ஹவுஸ் நேம் சொன்னேன், அது என் வாயிலே நுழையலுமே கரு கல்லுப்புரா சல்ல ஃபார்ம் ஹவுஸ்னு இருக்கும். ஸோ அப்படி கேட்டால் அவங்களுக்கு தெரிலன்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் ஐடியாஸ் சொன்னா இந்த ஷூட்டிங் எடுத்த இடம்னு சொல்லுங்கண்ணே. ஆ, அந்த ஷூட்டிங் எடுத்த இடம் எங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அட்ரஸ் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியுது ஒரு நாள் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஷூட்டிங் பிளேஸ் வரணும் வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ அலப்பறை பார்த்தீங்களா, ரோடு மழை பெஞ்சு இதுமாரி தான் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இதனால தான் வண்டி கிண்டி எதாவது புக் பண்ணிட்டு வந்தால் ஈஸின்னு அப்போவே சொன்னேன். லொக்கேஷனை பார்த்தீங்களா, இதோ இந்த வழியாக நம்ம போயினே இருந்தால் தான் அந்த பிளேஸே வருமா. ஆனால் நடுவில் அவ்வளோ தண்ணி, இதுதான் ஆழம். இது வந்து மழை பெஞ்சதுனால இப்படி இருக்குது. ரெண்டாவது டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு, ஜெஸியோட வீடு. உள்ளே தான் ஜெஸி இருந்தாங்க. ஸோ இந்த இப்போ நான் இருக்கிற இடம் எது தெரியுமா, அந்த கார்த்தியும் ஜெஸியும் பேசிப்பாங்க பாருங்கள். என்ன நீ ப்ரப்போஸ் பண்ணுவோன்னா நான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவராலையும் இருக்க முடியல, சிம்பு சொல்லுவார்ல. ஆனால் இங்கே வீட்டு கணேஷ் எங்கே நின்றுட்டு இருந்தாருன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம நிற்கிறது அந்த லொக்கேஷன் தான், கார்த்தி ஜெஸி சிம்பு த்ரிஷா இருந்த இடம். அங்கே போய் பார்க்க. ஸோ இதுதான் த்ரிஷா வீடு. வாவ், இது ஆக்சுவலாக ஃபார்ம் ஹவுஸ். அவங்க இந்த ஆடு மாடெல்லாம் இது பண்ணுறாங்க. ஓ, நம்ம சேரும் சகதியுமாக இருக்கும் இந்த இடத்துல தான் போனோம். வெயில் இல்லாதனால இதோ இதுதான் அந்த ஹவுஸ் பேர், கல்லுப்பு ரக்கல். ஓகே, உள்ளே போகலாமா? எனக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எத்தனை செப்பல் பாருங்கள், உள்ளே போய் என்னன்னு கேட்கணும். ஸோ வந்தாச்சு ஜெஸி. இந்த இடத்த கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். படத்தோட லைனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துருங்க. இடம் என்னன்னு தெரியுதா? ஜெஸ்ஸி இங்கே இருப்பாங்க, கார்த்தி இங்கே இருப்பாங்க, அன்றைக்கி நைட்டு பேசுவாங்களே, சரி வா ஓடிடலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து தாவி இதோ அந்த கோகோனட் ட்ரீ கிட்ட தான் நின்று பேசுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் இது. இங்கேயே கார்த்தி ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டாரு. அந்த ஓனர் பார்த்துட்டே கூப்பிட்டாரு, ஓகேப்பா சென்னையில் வந்துருக்கியா சார், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் கேட்டேன் வின்னிதாண்டி வருவாயா சர்ச்சை பார்த்து நீங்கள் வண்டியாக போனேன். ஆமாம் சார், அதே தான் சார் இருந்தேன். ஸோ அதான் உள்ளே கூப்பிட்டு காட்டுறேன்னு சொன்னார் எல்லாமே. ஸோ வீடியோவும் எடுக்க அலோவ் பண்ணிட்டார். ஸோ அவட்ட பர்மிஷன் தான் கேட்டேன். ஸோ வரான் டடான் டடான். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க சாப்பிட்ட உடனே கரெக்டாக அவர்கிட்ட கேட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்களா. ஸோ அதுதான் இது. இவ்வளோ நேரம் ஓனர்கிட்ட பேசிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஸோ அவர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தேன். அந்த 13 வருஷம் முன்னாடி ஷூட்டிங்கில் என்னென்னா நடந்துச்சு, என்னெல்லாம் எப்படி கேஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேட்டேன். ஆக்சுவலாக நடக்கிற இந்த இடத்துலருந்து அவங்க வரவே இல்லை. இந்த போட்டை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஈஸியாக வர முடிஞ்சது போல். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 100 பேர் 125 பேர் இருப்பாங்களாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் சொன்னார். ஐ மீன் இதெல்லாம் கௌதம் மேனன் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் எப்படி சொல்லியிருக்காரான்னு தெரியல, பட் ஆனால் சார் ஆக்சுவலாக நிறைய சொன்னார். நான் நிற்கிற இடம் வந்து தான் த்ரிஷா. ஸோ த்ரிஷா ஜன்னலேருந்து பார்ப்பாங்க. சிம்பு வந்து ஏதோ அங்கே தெரியுதா, ஸோ அந்த மதிலேருந்து தான் ஏஞ்சி இங்கே வந்து இந்த கோகனட்டுக்குள்ளே தான் போயிட்டு அவங்க அந்த கிசின்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் அப்படி மன்னிப்பாயா பாட்டு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மதிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தா நிறைய செடி கொடிலாம் இருக்குது. ஸோ ஷூட்டிங் டைமில் வந்து அதெல்லாம் இது பிச்சுட்டு அந்த போட் உள்ளே வரணுன்றதுக்காகவே அதை அப்போ பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் ஜெஸி தான் இங்கே தான் பார்ப்பாங்களே, பார்த்துட்டு கார்த்தியும் ஜெஸி இங்கே தான் பேசுவாங்க. அதே காஸ்ட்யூம் சும்மா ஜெஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பேசும்போதே தெரியும் உங்களுக்கு ஏதோ இந்த இடத்துல இருக்காங்களா, இந்த இடத்துல சிம்பு இருப்பார். அப்போவே உண்மை தெரியும். மாற்றி மாற்றி பேசுவாள், ஓடி போகணும்னு நினைப்பா, டக்குனதோ அந்த இடத்துல வந்துட்டு நிற்கணும்னு நினைப்பா. இப்போவே கார்த்தி சுதாச்சிருக்கணும், இவன் இதுலேயே ஸ்டாண்டர்டாக இல்லையே, அவள் வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி வருவான்னு சொல்லிட்டு. ஸோ காதலுக்கு தான் கண்ணும் இல்லை மனசும் இல்லையே, ஏமாந்துட்டாரு. படத்தில் வந்து த்ரிஷா வர போட் வந்து ஆக்சுவலாக அந்த பக்கம் இருக்குது போல, இதோ அந்தாண்ட சைடு இருக்குது. ஸோ அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா 125 வருஷம் பழைய போட்டான். அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து கோட்டயம் இங்கே வரும்போது அதை யூஸ் பண்ண போட். ஸோ அதே போட்டை தான் வந்து த்ரிஷாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடும் இன்ஃபேக்ட் பார்த்தா 125 வருஷம் முன்னாடி கட்டின வீடு தான். ஸோ சார் அதான் சொன்னார். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த லொக்கேஷன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா
யாரோ பார்த்துருக்காங்களாம், லொக்கேஷனும் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஜிவிஎம் சாரு ஓனருக்கு கால் பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி லொக்கேஷன் நல்லாயிருக்கு ஸோ ஷூட்டிங் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லாங்குவேஜ்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று தமிழ்லேயும் ஃபிக்ஸ் ஆச்சு, அண்ட் தென் தெலுங்கில் சமந்தாவோட வீடாகவும் இருந்துச்சு, ஹிந்தியில் வந்து எமி ஜாக்சன் ஸோ அவங்களோட வீடாகவும் இது ஃபிக்ஸ் ஆச்சு. பட் அந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல சென்ட் மேரி ஃபாரன்ஸ், இந்த சர்ச் வந்து வெறும் தமிழில் மட்டும்தான் படம் எடுத்துருக்காங்க. தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி அந்த சர்ச்சுக்கு அவங்க போவே இல்லை, வேறு வேறு சர்ச்சு தான் எடுத்திருக்காங்க. பிகாஸ் வந்து சர்ச்சில் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதனால் சர்ச்சில் வந்து இதுக்கப்புறம் சர்ச்சில் ஷூட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே முடிவே பண்ணிட்டாங்க, இங்கே க்ரூவில் இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நம்ம ஒரு ஊர்லேருந்து தாண்டி வந்தோமே செங்கனகேசரியா, ஸோ அங்கே தான் பிஷப் ஆஃபீஸ்லாம் இருக்குது போல். ஸோ ஜிவிஎம் எல்லாருமே காஸ்ட் அண்ட் க்ரூலாம் பேசி ஷூட்டிங் அந்த ஒரு மூணு நாள் மட்டும் சர்ச்சை வந்து ஒரு 3 lakhs ஏதோ சொன்னாங்க, வாடகைக்கு ஏற்ற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வரும்போது காஸ்ட் அண்ட் க்ரூலாம் போட்டில் தான் வந்துடுவாங்க போல். ஸோ த்ரிஷா இந்த ரூம் தான், த்ரிஷாவோட ரூம் தான் பார்த்தா நிறைய பேர் வந்து வந்து பார்ப்பாங்களே, நிறைய பேர் கேட்பாங்களே. இன்ஃபேக்ட் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து ரெசிடென்சியாக மாற்றிட்டாங்க. இப்போ நான் நினச்சா கூட இங்கே தங்கலாம், ஒரு நாள் வந்து 2500 to 3000 கொடுத்து தங்கலாம், இல்லைன்னா எனக்கு கூட சாப்பிட சொன்னார். ஐ மீன் அந்த இந்த இடம் இருக்குல்ல, அந்த படத்தில் சிம்புலாம் சாப்பிடுவாங்க, விடி கணேஷ் அந்த டேரக்டர்லாம், ஸோ அங்கே சாப்பிட்ற இடத்துல சாப்பிட கூப்பிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருவோம், ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் கொடுக்க வேணாம், அதனால அப்படியே நானும் இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, இன்ஃபேக்ட் மதுரை திண்டுக்கல் சேலம்லாம் உருவாப்பட்ட பேர் வராங்கன்னு சார் தான் சொன்னார். ஸோ வர்றதுனால வந்து இந்த இடத்த வந்து ஓகே இது ரெசிடென்சியாக மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களாம். தெலுங்கில் வந்து படம் யாரோ பார்த்துருக்காங்களாம். ஸோ தெலுங்கில் பார்த்துட்டு சமந்தா வீடு எங்கேன்னு சொல்லிட்டு தெலுங்குக்காரங்க ஒரே ஒரு லேடி மட்டும் வந்தாங்களாம் ஈவினிங் 6 மணிக்கு. பார்த்துட்டு 7 மணிக்கு இந்த இருட்டில் லைட்டும் இல்லை எந்த இதுவுமே இல்லை, நான் வந்த வழி பார்த்தீங்களே எப்படி இருந்துச்சு அந்த வழியாக அவங்க போயிருக்காங்களாம். அதுக்கப்புறம் த்ரிஷாவோட அப்பா கேரக்டர் ஒருத்தர் ஹைட்டாக இருப்பார்ல, ஓனர் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு 1 தடவை மாதத்துக்கு 1 தடவை தினைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு இவர் கூட பேசிடுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஓனராக அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாட்டாங்களாம் ஆஃப்டர் ஷூட்டிங்க்கு அப்புறம், அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக மாட்டாங்கன்னு சொன்னார். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ்ன்னு சொல்லிட்டு அவரை வந்து வந்து பார்த்துட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் விடிவி கணேஷ் வந்து படம் முடிஞ்சிட்டு போகும்போது சாருக்கு வந்து கமிஷன்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னார். ஸோ ஜிவிஎம் கிட்ட வந்து ரீசெண்டாக ஹிந்தி ஷூட்டிங் வரும்போது பேசினாங்களாம். ஸோ பட்டு வருத பற்றி இவர்கிட்டையும் ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கு போல், மீன் டிஸ்கஷன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களாம் இந்த மாதிரி பாட்டு வருமா, பாட்டு வினயத்தண்டூரை வருமா, சிம்பு த்ரிஷாலாம் இருக்காங்களா. இவருக்கு அதான் சொல்கிறார் சார் எனக்கு எப்படி சார் தெரியும், நான் டைரக்ட் பண்ணல படத்தை, ஸோ அதெல்லாம் டைரக்ட் இருக்குதுன்னு தெரியும்னு கேட்கும்போது ஜிவிஎம் சைட்லேருந்தும் எந்த இதுவும் கன்ஃபர்மேஷன்லாம் வரல, விடிவி 2 இந்த வீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எதுவும் வரல, வந்தால் நல்லா இருக்காது நம்புகிறேன். இதுக்கப்புறம் விடிவி படத்தை நான் எப்போ பார்த்தாலும் இந்த ஜன்னலில் த்ரிஷா ஒரு நாள் சீரித்தே அந்த சீனு, அதுக்கப்புறம் அவங்க பேசுறது, இந்த வீட்டில் அவங்க இருக்கிறது, இந்த சர்ச், எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த சர்ச்சில் நான் இருந்திருக்கேன், அந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன்ற அந்த மெமரி மட்டும்தான் எனக்கு தோணுமே. ஸோ இதுக்கப்புறம் ட்ரிப்பு முடிஞ்சிட்டு நான் சென்னை போகும்போது சிம்புவோட வீட்டையும் பார்ப்பேன். ஸோ இதுதான் சும்மா, இது ஒரு பிளான்னு கிடையாது, சும்மா ஏதோ போவோம் ஒரு வீடியோ பண்ணுறோம் ஸோ அதை பார்க்குறோம். ஓனர் சார் என்ன சொன்னார்னா வந்து இந்த வீட்டை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்ஃபேக்ட் அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா இந்த வீட்டுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த இந்த ஒரு தமிழ் நல்ல ஒரு தமிழ் ஃபேமஸான யூடியூப் வீலாகர் அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து இந்த வீட்டில் வந்து ஹவுஸ் டூர் நடத்தி 1 day வந்து ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ ஸ்டே, ஐ மீன் பெரிய ஒரு 3 lakhs to 2 lakhs இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் இருக்கிற ஒரு யூடியூபரை வந்து அவங்க ஹையர் பண்ணி சும்மா இந்த ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டே சாப்பாடு வீபாடு கொடுத்துட்டு ஒரு பர்ஃபெக்டான வீலாக் பண்ணிவிட்டு அதை போஸ்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றணும்னு பார்க்குறாரு. பேயிங்கும் தந்துடுறாராம், ஒரு 15,000 to 20,000 இப்படியே அவர் தர ரெடியாக தான் இருக்கார். ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ பெரிய யூடியூபர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், என்னையும் கொஞ்சம் கூட்டின்னு போங்க ஓகேவா. ஸோ படத்துலேருந்து அப்படியே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ படத்தில் கிளியர் அண்ட் கட்டாக தெரிஞ்சிடும் இந்த இடத்துல என்னென்னா வந்து ஜெசியும் கார்த்தியை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அந்த கோகோனட் சைடு தான் போயிட்டு அந்த கிஸ்ஸி நடக்கும், ஓடி போயிடலாம்னு கூப்பிடுவாங்க. பட் ஆனால் அப்பாவை எங்கள் அப்பாவோட கன்ஃபர்மேஷன் தான் தேவைன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு மாதிரி குரங்கு மாதிரி மைண்டு தாவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறது, சரி லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த போட்டு மேலே ஏறி அப்படியே பாட்டு பாடியே போயிடுவார்.
அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் தான் அந்த சீன்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் அவர் தான் கோட்டையை முடிஞ்சிருச்சு, ஜெஸ்ஸியோட வீட்டை பார்த்தாச்சு, ஜெஸ்ஸி சிம்பு சாப்பிட்டது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ பட் ஆனால் நான் ஜெஸ்ஸி கேரக்டரை வந்து இந்த மாதிரி குரங்கு மாதிரி மாறுறாங்க, அவங்க ஒரு லூஸ் மாதிரி முடிவெடுத்துறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுல சும்மா ஒரு ஃபன் தான். பிகாஸ் ஜெஸ்ஸின்ற கேரக்டர் அப்படி, ஸோ பிகாஸ் கார்த்தி வந்து கார்த்திக்கு எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் ஆனால் கார்த்தியால் அப்போ புரிஞ்சிக்க முடியாது, அவருக்கு பிரச்சனை தான் வேணுன்றது கார்த்தியோட மென்டாலிட்டியாக இருக்கும்போது. ஜெஸ்ஸியோட இதுவும் அதுதான், ஜெஸ்ஸிக்கு வந்து கார்த்தியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து அவங்க சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலியில் அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் ரொம்ப இது வந்து கெட்ட கேரக்டரு, கார்த்தி கேரக்டர் ரொம்ப நல்லது அப்படி இல்லை, கார்த்தி கெட்டவன் ஜெஸ்ஸி நல்லதுலாம் சொல்கிறது இல்லை, அந்தந்த கேரக்டர் அந்தந்த அந்த இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் வந்து அலப்பியில் பிறந்தவங்க, ஒருத்தர் சென்னையில் பிறந்தவங்கன்னும் போது அதுக்கான காதல், அந்த காதலில் நடந்த ஏமாற்றம், அந்த காதலில் அவருக்கு கிடைச்ச அனுபவம், ஜெஸ்ஸிக்கு வந்து கார்த்தி எவ்வளோ நல்லவன் தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் தான் லவ் மேட்சிக்கு தான் இந்த படத்துலையும் காட்டிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்காக அதுவும் ரொம்ப நாள் கூட பழகலை, ஜஸ்ட் பார்ப்பாரு டக்குன்னு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி அவங்க மேலே இருக்கும்போது அவங்களுக்காக அவ்வளோ தூரம் அட்ரஸ் கூடயும் தெரியாமல் கோட்டயத்தில் இறங்கி அந்த பொண்ணை தேடுவார், டக்குன்னு ஒரு மேஜிக் நடக்குது. அந்த மேஜிக் இதெல்லாம் ஃபேண்டசி தான் பட் ஆனால் அந்த ஃபேண்டசியை தாண்டி அந்த படம் அவ்வளோ இருக்கிறது தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. இந்த கிளைமேக்ஸ்லையும் இதை பற்றி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, லவ் தேடி போனால் அது வராது, திடீர்னு அந்த லவ் வரும். நம்ம வந்து லவ் நான் லவ்வே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த மேஜிக் நடக்கும், அது எப்படி நடக்கும் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம கேரக்டர் மாறும், சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் லவ் பண்ணிட்டேன்டா கேரக்டர் மாறிட்டேன்னு, இன்ஃபேக்ட் மாறுவாங்க. அது நல்லவனாக மாறுதா கெட்டவனாக மாறுதான்றது அந்த பொண்ணோட கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை முன்னந்ததோடு ரொம்ப நல்லதாக மாறிக்கிட்டுனா அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸானவன், இப்போ இருக்கிறதோட ரொம்ப டாக்ஸிக்காக நீங்கள் ரொம்ப கெட்டவங்களாக மாறிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்துக்குரியது. ஜெஸ்ஸி கார்த்தி லைஃப்பில் வந்தது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் அண்ட் ப்யூர் நல்லது தான். ஜெஸ்ஸி இல்லாமல் கார்த்தியால் டைரக்டராக ஆயிருக்கக்கூட முடியாது, அந்த பிச்சுக்கு அவர் போயிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜெஸ்ஸி இல்லாத அந்த வழி அவர் மறக்க 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 தான் வந்து, ஆனால் அவர் கடைசி வரைக்கும் மறக்கலை, அவர் மறக்கலான்னு ட்ரை பண்ணும் போது தான் அந்த ஸ்கிரிப்ட் இதாகிட்டு அவர் டைரக்டர் ஆகிட்டு ஒரு நல்ல ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்து அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிடுவார் கிளைமேக்ஸில். ஜெஸ்ஸி கேரக்டர் ப்ளே பண்ணும் போதே த்ரிஷா ஆக்சுவலாக பயந்துருக்காங்க, த்ரிஷா வந்து கௌதம் மேனன்ட்டு சொல்லியிருக்காங்க போல், என்ன கௌதம் இந்த ரோலை நான் பண்ணேனா நான் வில்லி, நான் இந்த படத்தில் கெட்டவன் நான், இதெல்லாம் பண்ண ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா எவ்வளோ திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷா பயந்துருக்காங்க. ஜிவிஎம் சார் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் பண்ணுங்கள் ப்ளே பண்ணுங்கள் பக்காவாக இருக்கும், உங்கள் பேர் நிற்கும்னு சொல்லும்போது தான் இப்போ ஜெஸ்ஸி இல்லாமல் த்ரிஷா, தனலக்ஷ்மி, ஜெஸ்ஸி, ஜானுன்ற அந்த மூணு கேரக்டரில் அந்த ஜெஸ்ஸி இல்லைன்னா அந்த இது இதுவே இல்லை. ஸோ அதுதான் இவ்வளோ பெரிய ரோல் வந்தது காரணமும் அதுதான். த்ரிஷா அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த கேரக்டர் தான் வில்லி, ஆனால் இந்த கேரக்டர் ஹீரோயின் மாதிரி காட்டணும், இந்த கேரக்டர் எடுக்கிற முடிவால் அந்த டோட்டல் ஸ்டோரியே மாறும், ஹீரோவோட அந்த லைனே மாறும், அவரோட லவ்வே பிரேக் ஆகும். ஸோ ஒரு முடிவு எடுப்பாங்க, மாற்றி எடுப்பாங்க, டக்குனு அப்பா தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, டக்குன்னு ஆனால் நீயும் முக்கியன்வாங்க, ஆனால் உன்னோட அப்பா தான் முக்கியன்வாங்க. ஸோ இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் ஒரு கேரக்டர் இங்கே தான் வாழ்ந்தா, இதுதான் ஜெஸ்ஸி. ஸோ ஜெஸ்ஸியோட பார்த்தாச்சு, பக்கத்தில் வந்து பாபநாசம் ஐ மீன் மலையாளத்தில் எடுத்த அந்த ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிளேஸில் நிறைய மலையாள ஷூட்டிங் நடந்திருக்காங்க, இன்ஃபேக்ட் வந்து மம்முட்டி சார் வந்திருக்காராம், மோகன்லால் வந்திருக்காங்களாம், ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த நிறைய பேர் இருந்த இடத்துல தான் நான் இருக்கேன். ஓகே, ஸோ இதோட ட்ரிப்பை என் கோட்டையம் ஐ மீன் ரூமுக்கே நான் போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம சிம்பு வீட்டுக்கு போகும்போது அங்கே அதை பற்றி ஏதாவது பேசுவோம் பார்ப்போம். ஓகேவா, ஃபைனல் முடிஞ்சு விட்டது. இதுக்கப்புறம் கோட்டையம் தான் ஸ்ட்ரைட்டாக போனோம், ஜெஸ்ஸி வீட்டை பார்த்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த போட்டில் த்ரிஷா வருவாங்களா இல்லை அந்த போட்டில் வருவாங்களான்னு தெரியல, பட் ஆனால் சார் வந்து இந்த ரெண்டு போட்டில் ஏதோ ஒரு போட்டில் தான் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் அந்த சீன் சர்ச்சு சீன் வரும், ரவீந்திரநாத் தாகூர் கூடயும் இதில் தான் ட்ராவல் பண்ணான்னு சொன்னார். ஸோ இதுதான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஃபேக்ட், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து நான் சார்கிட்ட ஆக்சுவலாக உள்ளே பேசும்போது சொன்னேன், படத்தில் பார்க்கும் போது வந்து சர்ச்சு காட்டாங்க சார், அடுத்தது வீட்டுக்கு வந்துட்டாங்க அவ்வளோதானே, ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது இந்த சர்ச்சிலேருந்து இந்த வீட்டுக்கு வருடத்துக்கு அது வந்து ஒரு மாதிரி விதமான ட்ராவல், வந்தால் சில பேருக்கு வந்து ஆக்வர்டாக இருக்கும், ஏன்னா சில பேர் ரொம்ப உடம்பு அலைச்சலாயிரும், சில பேர் எதாவது முடிஞ்சால் வருவாங்க, நார்மலாக இருக்கிறவங்க நடந்துடலாம், பட் ஆனால் சில பேர்னால் கொஞ்சம் கஷ்டம், அங்கேருந்து இந்த இடத்துக்கு வருடத்துக்கு நம்ம அதை எப்படிலாம் வரணும், இன்ன மாதிரிலாம் வரணும்,
ஏன்னா படத்தில் அவங்க நடிகை நடிகைங்களை வந்து அப்படியே அவங்க அந்த லேக்லேருந்து வந்துடுவாங்க போட் ஹவுஸ் மாதிரி, நமக்கு அப்படிலாம் கிடையாது, நடைப்பயணம் தான்ன்றதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வந்து வீட்டை பார்த்துட்டு மறுபடியும் போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுவும் வியூவும் நல்லா இருக்குல்ல, நல்ல வியூலேயே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க படத்துக்கெல்லாம் இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி தான் போனோம். இந்த மாதிரி வீட்டிலலாம் ஜெஸ்ஸி இல்லை, நம்மளே இருந்தாலுமே படம் அதிகமாக பார்க்க மாட்டோம் தேட்டருக்கெல்லாம் போயிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதோட ஸ்ட்ரெயிட்டாக நான் அப்படியே போயிடுவேன், வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏதாவது புதுசாக மேபி என் கண்ணில் ஏதாவது பட்டானோ இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் பெரிய யூடியூபருக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள், சாரை தான் கேட்டிருக்காரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு, ஸோ அவருக்கும் ஹெல்ப் பண்ணுவோமே. பார்ப்போம், பாய்.